ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கைட்ஸ். இந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் வெளியாகிருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நியூஸ் சேனலுக்கான டிஆர்பி ரேட்டிங் வந்து 3 மாதம் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் தான் பார்க்குறோம். ஸோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ முதல் 10 இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 10 இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி மற்றும் நாயகி இருக்காங்க. ஸோ நாயகி பார்த்தீங்கன்னா 2-3 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப் 10 குள்ளே வந்திருக்காங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.5. 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா யாரடி நீ மோகினி இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த டாப் 10 குள்ளே வந்திருக்காங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7. 8வது இடத்துல நீ தானே பொண்ணு சுத்தம். ஸோ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்குறாங்க, மேலே வராங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.1. இப்போது 7வது இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். 7வது இடத்துல யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்மணி இருக்காங்க. ஸோ கண்மணியோட சீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்கும். அதாவது டாப் 5 விட்டே வெளியே போகாதவங்க இப்போ கொஞ்ச நாளாக தொடர்ந்து 7வது இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.7. இந்த வரிசையில் 6வது இடத்துல யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கண்மணி கூட தான் வந்து எப்பவும் இருப்பாங்க. டாப் 5ல இருக்கும்போதும் சரி, இப்போ டாப் 5க்கு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா சேமாக இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.6. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாப் 5 பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டாப் 5ல இருந்தால் கண்மணி செம்பருத்தி பார்த்தீங்கன்னா டாப் 5 விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ டாப் 5க்குள்ளோட யார் இருப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு இருக்காங்க. இவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9.3. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோர்ஸ் இருக்காங்க. வழக்கமாக இந்த இடத்துல பூவே உனக்காக இருப்பாங்க, ஆனால் இப்போது இந்த 4வது இடத்தை பாண்டியன் ஷோர்ஸ் பிடிச்சிருக்காங்க. இவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.5. இப்போது டாப் 3. ஸோ பூவே உனக்காக பார்த்தீங்கன்னா மகா சங்கமம் மூலமாக ஒரு படி முன்னேறிக்காங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.6. இப்போ டாப் 2 பற்றி பார்க்க போகிறோம். டாப் 2ல ரோஜா செம்பருத்தி மாறி மாறி இருப்பாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஜா இல்லைன்னா பாரதி கண்ணம்மா, இந்த 2 பேரில் ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முதல் 2 இடத்துல வந்து தக்க வச்சுருக்காங்க. இதில் 2வது இடத்துல பாரதி கண்ணம்மா இருக்காங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 12.6. முதல் இடத்துல வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரோஜா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 12.9. பாரதி கண்ணம்மா பார்த்தீங்கன்னா ரோஜாவோடி கிட்டத்தட்ட கொஞ்சம் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்லாம் வந்து கீழே இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் எதுவோ அதையும் மறக்காமல் பதிவிடுங்க. தேங்க்யூ.